தந்துவட்டிக்கு விடுவது இதை யாருமே தட்டி கேட்க முடியாது அந்த சமூக விரோத சக்திகள் தங்களுடைய ஆதிக்க ஜாதியை பயன்படுத்துகிறார்கள் அப்போ இந்த நேரத்தில் வந்து காவல்துறை இவ்வளவு மெத்தனை போக்கு ஏன் காட்டினாங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஒரு அரசு புறம்போக்கு இடத்தை வளைத்து அதில் ஒரு பெரிய வீடு அந்த சமூக விரோத சக்திகள் கட்டியிருக்காங்க அதில் தான் எல்லா சமூக விரோத செயல்களும் நடக்குது என்ன கேள்வின்னு எஸ் வி சேகர நீதிமன்றம் முன்ஜாமீனும் கொடுக்கல உடனடியாக கைது பண்ணி சொல்லி உத்தரவிட்ட பிற்பாடு கூட மத்திய மாநில அரசுகள் அவரை கைது செய்ய மாட்டேன்னு பிடிவாதமாக உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களாம் சம்பந்தம் இல்லாதவங்க ஏன்னா வெட்டினவங்க யாருன்னு அந்த கிராமத்து மக்களுக்கு தான் தெரியும் தூத்துக்குடியில் நடந்த துயர இருந்தே நாம் இன்னும் வெளியே வரல ஆனால் அதுக்குள்ள சிவகங்கை மாவட்டம் கச்சனத்தம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தையே சாதி வெறியர்கள் சூறையாடி இருக்காங்க அதில் எட்டு பேரை வெட்டிருக்காங்க மூணு பேர் இறந்தே போயிட்டாங்க இந்த படுகொலை ஆதிக்க சாதியினருக்கு என்னைக்கும் எப்போவுமே தலித்துக்கள் தான் இருக்கணும் அதை மீறினா என்ன நடக்கும் அப்படின்னு மிரட்டுறதுக்காகவே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு எவ்வளவோ போராட்டங்களையும் தியாகங்களையும் நிகழ்த்தி சமூக சமத்துவத்தை நிலைநாட்ட நாம் போராடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த படுகொலை நமக்கு மிகுந்த வேதனை அளிக்குது இப்படிப்பட்ட கொலைகளுக்கும் ஆதிக்க சாதி வெறிக்கும் எப்போ விடிவு பிறக்குமோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா அவங்களோட களத்தில் இருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்குனர் பா ரஞ்சித் மற்றும் தலித் அமைப்புகளுடன் திண்டுக்கல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினருமான தோழர் பாலபாரதி அவர்கள் ஆதிக்க சாதி வெறியர்கள் நடத்திய இந்த பத்தி என்ன பாப்போம் சிவகங்கை மாவட்டம் கச்சனத்தத்தில் ஒரு முப்பத்தைந்து குடும்பங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிறார்கள் அந்த முப்பத்தைந்து குடும்பங்களின் மீது ஒரு சாதிய ஆதிக்க வெறி உணர்வோடு ஒரு மூணு குடும்பம் அந்த மூணு குடும்பங்களை சார்ந்த நபர்கள் பல ஆண்டுகளாக பல துயரங்களை பல கொடூரங்களை செய்து கொண்டே இருந்தார்கள் கடந்த காலங்களில் ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவர் சட்டக்கல்லூரி மாணவர் அந்த பகுதியில் நடந்து வந்த நேரத்தில் எந்த காரணமும் இல்லாமல் இரண்டு கையும் வெட்டப்பட்ட சம்பவமும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இப்போ கச்ச வீடுக்குள் புகுந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்களை கடுமையாக தாக்குகிறார்கள் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவர்களை இளைஞர்களை விவசாய குடிமக்களை எல்லோரையும் ஆயுதங்களால் கடுமையாக தாக்கி ஒரு எட்டு பேர் படுகாயமடைந்து மூன்று பேர் அந்த இடத்திலேயே ஒரு மரணமடையக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு இது வன்மையான கண்டனத்திற்குரியது இவ்வளவு தமிழகம் பெரிய வளர்ச்சியில் போயிடுச்சு ஒரு நாகரிகம் முன்னேறிடுச்சு என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் தீண்டாமை எப்படி இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களை எப்படியெல்லாம் சாதி வெறி வாதிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம் ஒரு முன்னுதாரண சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது அங்கு வீடு தவறாமல் தாழ்த்தப்பட்ட குடும்பங்களில் மிகவும் கஷ்டப்பட்டு வங்கியில் லோன் வாங்கி தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பையங்க எல்லாமே இருக்காங்க இவர்கள் படித்து வேலைக்கு போய்விடக்கூடாது ஒரு முன்னேறிவிடக்கூடாது என்பதில் இந்த ஜாதி ஆதிக்க சக்திகள் அவர்களை சார்ந்த சில குடும்பங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கஞ்சா விற்பனை கந்துவட்டிக்கு விடுவது இதை யாருமே தட்டி கேட்க முடியாது அது மட்டுமல்ல அவங்க சில குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை அவங்களுடைய பாலியல் ஆசைக்கு பயன்படுத்துவது அதை யாரும் தட்டி கேட்க முடியாது அப்படியான பல சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு தான் அங்கே இருந்திருக்காங்க இது தொடர்ச்சியாக தான் இந்த அங்கே வந்து ஒரு திருவிழா என்பது நடக்கக்கூடிய சூழலில் இந்த சாதி ஆதிக்க கும்பல்கள் திட்டமிட்டு தங்கள் மீது காவல் நிலையத்தில் இவங்க எப்படி புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில் வந்து தாக்குதலை தொடுத்தாங்க தொடுத்ததுக்கு பிற்பாடு இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததற்கு பிற்பாடு இது வந்து ஒரு இரண்டு சாதி அமைப்புகளும் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி பரவிட்டு இருந்தது ஆனால் அங்கே அப்படி அல்ல அந்த சமூக விரோத சக்திகள் தங்களுடைய ஆதிக்க ஜாதியை பயன்படுத்துகிறார்கள் தங்களுக்கு பின்னால் இதுதான் பக்கப்பலமாக இருக்கிறது என்ற முறையில் தான் அவங்க இது மாதிரியான சமூக விரோத செயல்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுக்கு தங்களுடைய வலிமை அங்கே இல்லாதின் காரணமாக இவர்களை நம்பி தான் அந்த பகுதியில் இருந்தாக வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எந்த கொடுமையும் தங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய கொடுமையை வெளியில் சொல்லாமையே இவ்வளவு காலமாக சகித்து கொண்டே இருந்தார்கள் ஆகவே இப்படியான ஒரு நிலைமையில தான் கச்சநத்தத்தில் அந்த மூன்று பேர் படுகொலை சம்பவம் என்பது நடந்தது அதில் ஒரு விவசாயியே கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டி இருக்கிறதுலேருந்து வந்த அந்த கொலையாளிகள் ஒரு கடுமையான கஞ்சாவை உட்கொண்டு ஒரு போதை மயக்கத்தில் இவ்வளவு தாக்குதலையும் தொடுத்துருக்குறாங்க அப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஏற்கனவே அவர்கள் புகார் கொடுத்துருக்குறாங்க ஒரு புகார் இல்லை பல புகார்கள் கொடுத்துருக்காங்க உரிய முறையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னா அவங்களுடைய ஜாதியும் இந்த சமூக விரோத சக்திகளுடைய சாதியும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிற முறையிலையும் இன்னொன்று தமிழகத்தில் தூத்துக்குடி மாதிரியான இடங்களும் ஒரு மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு படுகொலை சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த நேரத்தில் வந்து காவல்துறை இவ்வளவு மெத்தன போக்கு ஏன் காட்டினாங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஆகவே அந்த காவல் நிலையம் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் உட்பட மாற்றப்பட வேண்டும் என்ற முறையில் அங்கு வந்து த தலித் அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் முருகவேல் ராஜன் எக்ஸ் எம்எல்ஏ அதே மாதிரி ஆர் கிருஷ்ணன் எக்ஸ் எம்எல்ஏ சிபிஎம்லேருந்து இப்படி பல தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உள் உள்ளிட்டு எல்லோரும் வந்து அங்கே என்ன நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மத்தியிலிருந்து வந்த எஸ்சி எஸ்டி ஆணையத்திடம் உரிய முறையில் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் அவர்களுக்கு தலா இருபது லட்சம் கொடுக்கப்பட வேண்டும் காயமுற்ற அல்லது படுகொலையான குடும்பங்களில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ வேலை கொடுக்க வேண்டும் காவல்நிலையம் உடனடியாக மாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லை ஒரு அரசு புறம்போக்கு இடத்தை வளைத்து அதில் ஒரு பெரிய வீடு இந்த சமூக விரோத சக்திகள் கட்டியிருக்காங்க அதில் தான் எல்லா சமூக விரோத செயல்களும் நடக்குது வெளியிலேருந்து சில சம்பவங்களோடு வர்றது வந்து இப்படி பல சம்பவங்களுக்கு உட்பட்ட வீடாக இருப்பதனால அந்த வீட்டை இடிக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சோம் அதை ஒரு பத்து நாளில் நிறைவேற்றுவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அந்த எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே ஒரு அரசு புறம்போக்கிடத்தை வளர்ச்சி வீடு இவ்வளோ பெரிய வீடு பல லட்சங்களை செலவு பண்ணி கட்ட முடியுது அப்படின்னா அதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க கந்து வெட்டி கஞ்சா விற்கிறாங்க சாராயம் விற்கிறாங்கிறது உட்பட காவல்துறைக்கு தெரியும் ஆகவே இதுவரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்காமையே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் கச்சநத்தில் தெரிய வருகிறது ஆகவே கச்சநத்தம் மக்களுக்கு பாதுகாப்பாக கூடுதல் காவல் படை அங்கு நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் உடனடியாக குற்றவாளிகள் அவங்க எல்லாமே போய் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காங்க யாரையுமே காவல்துறை என்பது பிடிக்கவே இல்லை பிடிக்காமல் ஒரு ரெண்டு எஸ்ஐயை வந்து சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் மாவட்ட காவல் நிர்வாகம் சொல்லுது ஆனால் குற்றவாளிகள் யாரையும் பிடிக்கல அப்போ சரண்டரானவங்களும் யார் அப்படின்னா அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க அவங்களாம் சம்பந்தம் இல்லாதவங்க ஏன்னா வெட்டினவங்க யாருன்னு அந்த கிராமத்து மக்களுக்கு தான் தெரியும் ஆகவே அந்த பெயர் பட்டியல் உட்பட வந்து எஸ்டி எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்டையும் கொடுத்துருக்குறோம் பத்து நாளில் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கேள்வினு எஸ் வி சேகர நீதிமன்றம் முன்ஜாமீனும் கொடுக்கல உடனடியாக கைது பண்ணி சொல்லி உத்தரவிட்ட பிற்பாடு கூட மத்திய மாநில அரசுகள் அவரை கைது செய்ய மாட்டேன்னு பிடிவாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இந்த கச்ச வந்து அந்த கொலையாளிகள் பின்னணியில் இருந்தவங்கள உடனே காவல்துறை கைது செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்விங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்குது ஆகவே தமிழகத்தில் ஜாதி ஆணவ படுகொலை சம்பவங்களும் தொடர்கிறது பல்வேறு இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் எண்ணிக்கையில் சிறியவர்களாக இருந்த எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அவர்களின் மீது ஒரு ஆதிக்க வெறியோடு அவர்களை தாக்குவது அங்கே வந்து கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய இளைஞர்களை தான் குறிவைத்து அவர்கள் படுகொலை செய்கிறார்கள் ஆகவே இதுபோன்ற சம்பவங்கள் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களினுடைய பொது போராட்டத்தில் மூன்று நாளாக கலந்து கொண்டார்கள் அதனுடைய மாவட்ட செயலாளர் மு கந்தசாமி அவர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டார் அதே மாதிரி இது எதிர்காலத்தில் தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஒரு ஜாதி கலவரமாக பரவிவிடாமல் தடுப்பதற்குரிய பணிகளை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நிச்சயமாக ஆற்ற வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்